மேட்டூர் அணை திறப்பு மற்றும் மழை பெய்யும் என்று வானிலை மைய அறிவிப்பு காரணமாக நாகை கடைமடை விவசாயிகள் சம்பா சாகுபடி பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். 8 ஆண்டுகளாக மேட்டூர் அணையில் இருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படாததாலும் போதிய பருவமழை இல்லாததாலும் முற்போக சாகுபடி செய்த டெல்டா விவசாயிகள் ஒருபோக சாகுபடி மட்டுமே செய்தனர். இந்த நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக 18,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனால் கடைமடை பகுதிகளான கீழ்வேளூர், சாட்டியக்குடி, தேவூர், பெருங்கடமனூர், பாளையூர், செல்லூர், திருக்குவளை உள்ளிட்ட இடங்களில் சம்பா சாகுபடி தொடங்கியுள்ளது. கொரோனா காலத்தில் உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை அதிக விலை கொடுத்து தனியாரிடம் வாங்குவதால் அவற்றை அரசே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.